Hi friends, welcome back to Palgalai Home. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கிறிஸ்பான சாஃப்ட்டான ஆப்பம் நாம எப்படி செய்யறதன்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற वीडियोस உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சூப்பரான ஆப்பம் பாருங்க. இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நானே தேங்காய் பால் தான் செய்து வச்சிருக்கேன். நம்ம தேங்காய் பால் ஊத்துன உடனே எவ்வளவு நல்லா ஊறி உள்ள போகுது பாருங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். ஆப்பத்துக்கு எப்பவுமே பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் பால் தான் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த சூப்பரான ஆப்பம் எப்படி செய்யறதன்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யறதன்றத பார்க்கலாம். இதுக்கு முதல் நாள் அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து பச்சரிசி. பச்சரிசி வந்து நான் 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். ரொம்ப போடக்கூடாது, 1/4 டம்ளர் போட்டிங்கனாக்கா போதும். 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஊற வச்ச அரிசியை வந்து 1 கப் சாதம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மாவு வேறு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். தேவையான அளவு நம்ம மாவு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1/2 முடி தேங்காய் பால் இருக்கும், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கண்டிப்பாக ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆப்பச்சட்டியில் ஊற்றிட்டு சுற்றும்போது நல்லா சுழண்டு வரும். திக்காக இருந்ததுனாக்கா சுழண்டு வராது, அப்படி அப்படியே நின்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தண்ணியாக மாவை கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம செய்யறதை பார்க்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஆப்பச்சட்டி வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். ஆப்பச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுழட்டி விட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா 2 கரண்டி ஊற்றிட்டு
மாவை இந்த மாதிரி சுழட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு மூடி வச்சுருந்தா போதும். நல்லா இது வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் சைட்லலாம். அது வரைக்கும் ஸ்லோலியாக வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாக்கா அடியில் வந்து வேகாது, ஏன்னா மாவு வந்து குடுங்கலாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. சைட்லலாம் நல்லா மெலீஸாகவும் நடுவில் நல்லா கனமாகவும் ஸ்பாஞ்சாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி வரணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாஃப்டாக இருக்கு. பாருங்க ஆப்பம் ரெடி. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.